என்னடி முடிச்சுட்டு இருக்க, போடி வெளியில போடினா. மா, இதுங்களா திருந்தவே மாட்டாங்கன்னு நான் தான் சொன்னேன்ல, நீங்க கிளம்புங்க. இல்லைன்னா உங்க வார்த்தையை மீறி நான் ஏதாச்சும் பேசுற மாதிரி ஆயிருமா? ஐயோ சஞ்சய், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் கிளம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இப்படி நடந்து வந்து. எப்போ இந்த மாதிரி வந்துருக்கோம் மா? என்னாச்சுமா? இல்ல, ஏதோ தொண்டை வறண்டு போன மாதிரி இருக்கு. சரி இருங்க, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாமா, சரியா போயிடும். மா, இரும்பிக்கிட்டே இருக்கீங்க, உங்களால சரியா பேச கூட முடியல. கடை இங்க தானே இருக்கு. இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். வேண்டாமா, சொன்னா கேளு. மா இருங்கம்மா, 2 மினிட்ஸ்ல வாங்கிட்டு வந்துறேன். என்னாச்சுமா? சுஜாதா, சுஜாதா, என்னடா என்னாச்சு, ஏன் அப்படி சத்தம் போட்ட? நம்ம நம்ம நிலாவுக்கு நம்ம நிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஏதோ கனவு கண்டிருக்கமா? என் கண்ணு முன்னாடி நிஜமாவே நடந்த மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இருமா, இரு, இத பாருமா. கனவுக்காக பயப்பட ஆரம்பிச்சா யாரும் நிம்மதியா தூங்க முடியாது. முதல்ல இந்த தண்ணிய குடிச்சிட்டு அமைதியா தூங்கு. நிலாவ போய் பாத்துட்டு வந்துடலாங்க. இந்த நேரத்திலயா? எதுக்குமா? நம்ம பொண்ணு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாதாங்க என்னால நிம்மதியா தூங்கவே முடியும். இத பாரு, ஒரு சாதாரண கனவுக்காக நீ உன்னை ரொம்பவே குழப்பிக்கிற. எனக்கு அப்படி தோணலைங்க. நிலாக்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. அதுதான் கனவா வந்துச்சோன்னு மனசு பதறுதுங்க. நிலா இப்பதான் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. திரும்பவும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கவே முடியாதுங்க. இத பாருமா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. வீணா மனசு போட்டு அலட்டிக்காம படு. நிம்மதியா தூங்கணும், சரியா? வேளை மாப்பிள்ள எழுந்து வந்துட்டா என்ன பண்றது? ஏதாவது சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். நிலா, 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 என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? மா, என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அது அது ஒண்ணும் இல்லம்மா, லேசா ஜுரம் வர மாதிரி இருந்துச்சு, அதான் மாத்திரை ஏதாவது இருக்கான்னு கேட்க வந்தேன். தெரியலம்மா, கார்த்தியை கேக்குறேன். ஐயோ வேணாம் வேணாம், கார்த்தியை தொந்தரவு பண்ணாத.
நான் கஷாயம் வச்சு குடிச்சுக்கிறேன். இப்ப எதுக்குமா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நான் அவனை எழுப்பு கேட்டா தெரிஞ்சிட போது. ஐயோ வேண்டாம், மாத்திரையை விட கஷாயம் தான் நல்லது. நீ போய் படுமா, நான் பாத்துக்கிறேன். நிலா இல்ல, உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ நல்லதானே இருக்க? எனக்கு என்னம்மா, நல்லதானே இருக்கேன், ஏன் திடீர்னு கேக்குறீங்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். நீ போ, நீ போய் படுத்துக்கோ. எல்லாரையும் நல்லபடியா வைமா, அந்த பொண்ணு நல்லபடியா கண்ணை துறக்கணும்மா. துளசி மாதா, தம்பி என்னக்கா? தம்பி, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அசைவு தெரியுது தம்பி. வா உள்ள வா. இதோ வர. அம்மாடி, கண்ணு முடிச்சிட்டியா தாயி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்பதான் எனக்கு உசிரே வந்திருக்கு. உன் பேர் என்ன தாயி? தாயி, உன் பேர் என்னம்மா? கண்ணு முடிச்சதே தவிர பேச மாட்டேங்குதே தம்பி. இப்பதானக்கா மயக்க தெளிஞ்சிருக்கு, அதான் குழப்பமா இருக்கு போல. தாயி, தனியா விட்டுட்டு போன எனக்கு பயமா இருக்கு. கார்த்திக், என்ன காப்பாத்து. கார்த்திக், இந்த பொண்ணு என்ன தம்பி சொல்லுது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பொறுமையா இருமா தாயி, பயப்படாதம்மா, பத்திரமான இடத்துலதான் நீ இருக்க. உனக்கு துணையா நாங்கெல்லாம் இருக்கோம். இப்போதான் நீங்க எனக்கு கிடைச்சீங்க. உங்களை விட்டுட்டு நான் எங்கம்மா போவேன்? நான் இங்கதாம்மா இருப்பேன். திரும்ப உங்களை விட்டுட்டு நான் பெரிய மாட்டேம்மா. எனக்கு நீங்க வேணும். இந்த பொண்ணு நாம கேக்குறதுக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கு. நான் போய் வைத்தியரை பார்த்து வரேன், அப்பதான் இந்த குழப்பம் எல்லாம் தீரும் நினைக்கிறேன். இந்த வரக்கா. என்ன இது? ஏதோ பேசணும்னு என்ன வர சொன்னீங்க, இப்ப பேசாம அமைதியா இருக்கீங்க? இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறது நீலாதானு. நீலாதானா? நீலாமணி. என்னன்னு ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, அந்த சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. உண்டா இல்லையா நீயே கேட்டு பாரு. எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்ற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குமாமா, ஆனா அந்த சந்தேகம் எல்லாம் சொல்ல முடியாது. கேள்வி வேற வேற மாதிரி இருந்தாலும் ஆனா பிரச்சனை ஒண்ணுதானே அசோக், நிலா என்னவோ பழைய மாதிரி தான் வந்திருக்கா, ஆனா அவ நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்த்தா புதுசா இருக்கு. நானும் பல விஷயத்துல கவனிச்சேங்க, நிலா முன்ன மாதிரி இல்ல, யார்கிட்டயுமே சகஜமா பேச மாட்டேங்கிறா,
ஏதோ புது இடத்துக்கு வந்த மாதிரி விலகியே இருக்கா.